ஆண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். உருண்டை வெள்ளம், அச்சு வெள்ளம் உள்ளிட்டவற்றில் கலப்படம் செய்யப்படுவதாக புகார் எழுந்ததை அடுத்து அவற்றை ஆய்வுக்கு உட்படுத்த தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்த தகவல்களை ஆண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி, நாட்டு சர்க்கரையில் ரசாயனம் கலக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உருண்டை வெள்ளம், அச்சு வெள்ளம் உள்ளிட்டவற்றிலும் கலப்படம் செய்யப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து அவற்றை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை தர இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஆனந்த். மணிக்கும் எமது செய்தியாளர் கார்த்தி இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் கார்த்தி. தமிழக அரசினுடைய இந்த உத்தரவு குறித்த முழு விவரம் என்ன, பதிவு செய்யலாம்? தமிழக உணவு பாதுகாப்புத்துறையானது தற்போது அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையானது அனுப்பியிருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி அதிக அளவில் இந்த பனங்கருப்பட்டிகள், அச்சு வெள்ளம், நாட்டு சர்க்கரை ஆகியவை உற்பத்தி செய்யக்கூடிய பணிகளானது அந்தந்த தொழிற்சாலைகளில் நடைபெற்று வருகிறது. ஆனால் இதுபோன்ற தொழிற்சாலைகளில் உடலுக்கு தீங்கை ஏற்படுத்தக்கூடிய அந்த கெமிக்கல்கள், ரசாயனங்கள் அதிக அளவில் கலக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதனை அடிப்படையாக கொண்டு இதுபோன்று அந்த தொழிற்சாலைகளில் கலப்படம் எதுவும் செய்யப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று கலப்படங்கள் எதுவும் செய்யும் பட்சத்தில் அவர்கள் மீது, அந்த தொழிற்சாலைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அறிவிப்பு வாயிலாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தொழிற்சாலைகளில் கலப்படங்கள் செய்யப்படுவதை தடுப்பதற்காக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்று அந்த உத்தரவு மூலமாக அரசு வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறது. உணவு பாதுகாப்புத்துறையின் மூலமாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுற்றறிக்கை வாயிலாக பனங்கருப்பட்டிகள் மற்றும் அச்சு வெள்ளம், நாட்டு சர்க்கரை ஆகியவை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்கள் பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது ஆய்வு செய்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதுபோன்ற கலப்படங்கள் எதுவும் செய்யாமல் தடுப்பதற்காக தொடர்ந்து கண்காணிப்பதற்காகவும் சிசிடிவிக்கள் பொருத்தி அந்த தொழிற்சாலைகள் தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் அந்த அறிவிப்பு வாயிலாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். பொங்கல் பண்டிகை வருவதை ஒட்டி அதிக அளவில் இந்த நாட்டு சர்க்கரைகள், வெள்ளம், பனங்கருப்பட்டி ஆகியவை உற்பத்தி செய்யக்கூடிய பணிகள் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வந்தாலும் ஒரு சில பகுதிகளில் இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் வந்ததை அடுத்துதான் அனைத்து இடங்களிலும் இதுபோன்ற சிசிடிவிக்கள் பொருத்த வேண்டும் என்று தற்போது தமிழக அரசு உத்தரவிட்டு அதற்கான அந்த அறிவிப்பும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. உணவு பாதுகாப்புத்துறையின் கீழ் இந்த உத்தரவானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்தி.